vede cum asta e. Are o மகாரா மாநிலம் மும்பையில் உள்ள ராபோலி பகுதியில் வசித்து வருபவர் முகேஷ் சோனார். இவர் தனியார் நிறுவனத்தில் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ஜோதி என்ற மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தன் குடும்பத்துடன் ஜூகோ சௌபாட்டிக்கு செல்ல முடிவு செய்திருந்தார். அப்போது அதிக அழை காரணமாக கடற்கரைக்கு நுழைவது தடை செய்யப்பட்டதை தொடர்ந்து திட்டத்தை மாற்றிக்கொண்டு பாந்த்ரா நோக்கி சென்றுள்ளார். பின்னர் அங்கும் கடலில் சீற்றம் அதிகமாக இருந்த போதும் முகேஷ் ஜோதி தம்பதி கடற்கரையில் உள்ள பாறையில் அமர்ந்து வீடியோ போட்டோ எடுத்துள்ளனர். அப்போது கடலலைகள் அவர்கள் அமர்ந்திருந்த பாறையில் வேகமாக மோதி மேலெழும்பியது. இருப்பினும் விபரீதத்தை உணராமல் ஜோதி தனது கணவர் முகேஷின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு போட்டோ வீடியோவுக்கு போஸ் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று மிகப்பெரிய அலை வந்து பாறையில் அமர்ந்திருந்த முகேஷ் ஜோதி ஆகியோரை நிலைக்குலைய செய்ததோடு பாறையில் அமர்ந்திருந்த இருவரையும் கடலுக்குள் எடுத்து சென்றது. இதை பார்த்த அதிர்ச்சியான பொதுமக்கள் கடலில் விழுந்த முகேஷை விரைவாக மீட்ட போதிலும் ஜோதியை அவர்களால் மீட்க முடியவில்லை. இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் வந்து மீட்பு பணியில் தேடும் பணியில் ஈடுபட்ட நிலையில் மறுநாள் ஜோதியின் உடல் மீட்கப்பட்டது. அவரது உடலை பார்த்து குடும்பத்தினர் கதறி அழுதனர். இதற்கிடையே கடலணையை பொருட்படுத்தாமல் முகேஷ் ஜோதி ஜோடி வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்த வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்கள் இருவரையும் கடல் அலை அடித்து செல்லும் போது அவர்களது மகள் மம்மி மம்மி என கதறும் குரல் அந்த வீடியோவில் பதிவாகி பலரையும் கலங்கடித்து உள்ளது.